ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकः कृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमां अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கநெடுமதில்புடைசூளையொத்தியன்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனாளே. ஆழ்வார்களுடைய அருளிச்செயலிலிருந்து இந்த ஒரு ஈரச்சொல் என அனுபவித்து வருகிறோம். அதிலே கோதைப்பிராட்டினுடைய திருப்பாவிலிருந்து நாம் இன்று அனுபவிக்கக்கூடிய ஈரச்சொல் கூவான். கூவான் என்ற சொல்லை அனுபவிக்க இருக்கும். எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே தொண்டிலே ஈடுபடும் பொழுது ஒன்பது வழிகளிலே ஈடுபடலாம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். சவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசம், சத்தியம், ஆத்ம நிவேதனம் என்று. இங்கே எம்பெருமானை கீர்த்தனம் பண்ணுவது அது ஒரு வழி. எம்பெருமானை அச்சுதாகமரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே. எம்பெருமானை வாயினால் பாடுவது, மனத்தினால் சிந்திப்பது. இங்கே கோதை பிராட்டியார் ஒவ்வொரு பெண்ணாக எழுப்பிக் கொண்டு வருகிறாள். கோதுகலமுடைய பாவா என்று ஒரு பெண்ணை சொல்லி எழுப்புகிறாள். காலை வேளை கிழக்கிலே அருக்கண் அணிநிறமும் கண்டேன் என்று விடியற் காலை கருத்த மேகங்களெல்லாம் விலகுகின்றன. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான். அற்புதமான காலை வேளை இந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். அப்படி எழுப்பும் பொழுது கிழக்கே விழித்து விட்டது. கருப்பாக இருந்த, இருட்டாக இருந்த கிழக்கு பகுதி இப்பொழுது பளிச்சென்று வெளிச்சமாக இருக்கிறது. வெள்ளை வெளேர் என்று ஒளி தெரிகிறது. கீழ்வானம் வெள்ளென்று கீழ்வானம் வெள்ளென்று எருமை திருவீடு மேய்வான் பரந்தனகான். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். அழகாக இங்கே ஒரு காட்சி நமக்கு காட்டப்படுகிறது. வெள்ளென்று எருமை சிறுவீடு, பெரும்பாலும் எருமைகள் கருப்பாக இருக்கும். ஆண்டாள் பிராட்டியார் கிழக்கே பார்க்கிறாள். வெளுத்த ஒளி அதற்கு இடையிலே அந்த மேகங்கள் போல எருமைகள் கூட்டம் கூட்டமா செல்லுகின்றன. அதை அப்படியே நமக்கு காட்டுகிறாள். கீழ்வானமில் என்று கேக்கு பகுதியிலே வானமானது வெளுத்து இருக்கிறது. எருமைகள் எல்லாம் எங்கே செல்லுகின்றன? சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். கூட்டம் கூட்டமாக சிறுவீடு மேய்வான். கீழ்வானம் சிறுவீடு. ஆண்டாளுடைய அற்புதமான பிரபந்தம் திருப்பாவை. சிறுவீடு என்பது யாருக்கும் தெரியாது. இது ரீஜனல் லாங்குவேஜ், கலோக்கியல். இது வந்து அந்தந்த பகுதியிலே உள்ள பேச்சு, வட்டார பேச்சு, வட்டார வழக்கு.
ஆட்சியர்கள் பேசக்கூடிய சிறுவீடு மெய்வான். சிறுவீடு என்பது பனிப்புல் அல்லது நுனிப்பு. பனி இரவு வேளையிலே புற்கள் மேலே விழுந்திருக்கும். ஒவ்வொரு நுனியிலும் புள்ளி நுனியிலும் அந்த துளி இருக்கும். பால் கறப்பதற்கு முன்னாலே தற்காலிகமாக மேய்ச்சலாக இந்த எருமைகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு செல்லுமாம். அதுதான் சிறுவீடு மேய்தல். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். மேய்வான் போவான் கூவான் மேய்வான் பரந்தனகான். மேய்வதற்காக செல்லுகின்றன. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான். மிக்குள்ள பிள்ளைகளும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் உன்னை விட ஞானவர்தர் வயோவிருத்தன் சொல்வது மாதிரி மிகச்சிறந்தவர்கள். அவர்களையெல்லாம் போகாமல் நிறுத்தி தனி ஒருவனுக்கு உணவிலையனின் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான். ஈச் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஈச் என்று சொல்லுவார்கள். அப்படி எல்லோருக்குமாக எல்லோரும் எல்லாவற்றையும் பெற வேண்டும். கடையனுக்கும் மோட்சம் அன் டு த லாஸ்ட். ஆகையினாலே மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை. மிக்குள்ள பிள்ளைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். உன்னை கூவால் வந்து நின்றோம். உன்னை கூவான், உன் பெயரை சொல்லி கூ அழைப்பதே எங்களுக்கு பெரிய புருஷார்த்தம் என்று சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். பெரியவருடைய பெயரை சொல்லுவது தீர்த்த யாத்திரை செல்வதை விட ஒரு அடியானுடைய திருமாலைக்கு செல்வது பெரிய யாத்திரையாம். எந்த இடத்திலே என்னுடைய அடியார்கள் பாடுகிறார்களோ அந்த இடத்திலே நான் வசிக்கிறேன் என்று பகவான் சொல்லுகிறார். நான் வைகுண்டத்திலே இல்லை, நைசாரணத்திலே இல்லை, திருப்பாக்களிலே இல்லை. என்னுடைய அடியார்கள் எங்கே பாடுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்வாராம். அப்படி யாத்திரை செல்வது போல போவான் போகின்றாரே. போவான் போகின் போவான் போவான் போவதே லைஃப் என்று சொல்வது, வாழ்க்கை என்று சொல்வது. வாழ்க்கையிலே இன்னொன்றை அடைவதல்ல, வாழ்க்கையே. அதுதான் சொன்னார். நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே இது சனாதன தர்மம் என்று பெயர். வாழ்க்கையே தர்மம். அன்பும் மரணம் உடைத்தால் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்றார்கள். முதலிலே அன்பை சொல்லி பிறகு அறத்தை சொன்னார்கள். அப்ப அறம் கூட அன்பு சார்ந்து இருக்க வேண்டும். அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார் மரத்திற்கும் அத்தியாய துணை என்று சொல்லுவார். எனவே இந்த அன்பு என்பது நேயம் என்பது அடியாரத்திலே காட்ட வேண்டிய நேயம் என்று மென்னோடு மொக்க. அப்படி இங்கே இந்த போவதே பேசுவதே நினைப்பதே உபாயமே உபாயமாகக்கூடிய அற்புதமான விஷயத்தை பார்க்கிறோம் இங்கே. அது மட்டுமல்ல, எம்பெருமானை கண்ணபரமாத்மாவை எண்ணி செய்யக்கூடிய நோன்பிலே அடியார்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. இதுதான் திருப்பாவினுடைய அற்புதமான வேதம் அனைத்துக்கும் வித்து. அது உன்னை கூவான் வந்து நின்றோம். நீ எப்படிப்பட்டவள்? கோது கலமுடைய பாவாய். கௌதூகலம் மகிழ்ச்சி கிருஷ்ண திருஷ்ணாலாம் சொல்லுவார். எம்பெருமானியே எண்ணி எண்ணி ஆடா அமுதே அடியே உடலம் நின்றால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே என்னை கொண்டு உன்னிட்டேன் உன்னையும் எண்ணில் வைத்தேன்னு சொல்லி இந்த அற்புதம் அற்புதமாக விஷ்ணு சித்தர் என்ற பெயருக்கு விளக்கம் சொல்லுவார்கள். விஷ்ணுவை தன் சித்தத்திலே உடையவர், தன்னை விஷ்ணுவின் சித்தத்திலே உடையவர் என்று. அனந்தியா சிந்தையன் தோமா ஏஜனா பரிபாதே தேசான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேம மகாமயம். எம்பெருமானுக்கு எது மிகவும் சந்தோஷம்? அடியார்களை கொண்டாடுவது. அடியார்களுக்கு எது சந்தோஷம்? எம்பெருமானை கொண்டாடுவது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு கூட்டு. இதுதான் கூடியிருந்து குளிர்வது என்று சொல்லுகிறார். அப்படி உன்னை கூவான் கோது கலமுடைய பாவா. பாவா என்றால் பதிவிரத்தை. கோது கலமுடைய பாவா. எம்பெருமானை எண்ணி ஊரார் உறங்கிலும் தான் உறங்கா உத்தமன் தன் பேராயினவே பிதற்றுவன் என்று
எப்பொழுது பார்த்தாலும் மற்றமோ தெய்வமுண்டோ மதியலாம் ஆனிடங்கால் உற்றபோ தண்டி நீங்கள் ஒருவனின் உடமாற்றி அச்சமே ஒன்றறீர் அவனல்லால் தெய்வமில்லை என்று சொல்லி அந்த எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோதுகலமுடைய பாவாய் உன்னை கூவான் எங்களுக்கு பெரிய பரம பாக்கியம் என்கிறார். கண்ணீர் சிறுத்தாம்பையில் அங்கே நம்முடைய ஆழ்வார் பேசுகிறார், கண்ணினுள் திருத்தாம்பினால் கற்கும் நப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் இந்நாவுக்கே நாவினிலே சொல்ல சொல்ல நல்ல முதம் போலி நிப்பாய் ஆவியிலே கலந்து விட்டாய். இந்த குருகூர் நம்பியினுடைய பெயரை சொன்னாலே அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே அதனாலே செய்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் நாவினாலே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சப்புக்கொட்டி குழந்தைகள் சாப்பிடுவது போல இனிப்பை நாவினால் நவி தின்பமெய்தினேன் நேவினேன் அவன் பொன்னடிமைமையே தேவும சரியேன் குருகு நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே உன்னை கூவான் கோதுகலமுடைய பாவாய் உன்னை கூவான். பெரியவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். சிலர் அதை அவ்வளவு பாராட்டுவதில்லை. இந்த திருப்பாவையிலே இந்த 10 பாடல்களுக்கும் 10 ஆழ்வாரை எழுப்புவதாக சொல்லி இதை நம்மாழ்வாரை எழுப்புகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது கீழ்வானம் வெள்ளென்று என்பதற்கு அருமையான விளக்கம் தருகிறார்கள். நம்மாழ்வார் இந்த உலகத்திலே அவதரித்ததனாலே பொலிந்து நின்ற பிரானின் அருள்னாலே உலகமே பொலிந்து நின்றது. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலிவுமோ நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கலியும் கெடும் கண்டுகொண்மேல் கடல் வண்ணன் பூதங்கள் மண் மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உளிதர கண்டோமி. அதனாலே மேல்வானம் கருத்து விட்டதாம், வைகுண்டத்திலே எதுவுமே இல்லையாம், கீழ்வானம் விழுத்து விட்டதாம், இந்த வகுலாபரனாகிய வகுல பாஸ்கரன் எனவே அந்த தினகர குல கமல திவாகர என்று சொல்லுவார்களே ராமன் கிருஷ்ணன் என்ற சூரியனை விட சூரியர்களை விட இந்த நம்மாழ்வாராகிய சூரியன் அதிகமான ஒளியை தந்து ஞான ஒளியை தந்து ஞான தமிழ் ஞான சுடர் விளக்கேற்றுவதற்கு உதவியது என்றெல்லாம் பேசுகிறார். ஆகையினாலே அடியார்களை கூவதே அடியார்கள் பெயரை சொல்லுவதே புருஷார்த்தம் என்று சொல்லி பரம லாபம் என்று சொல்லி உன்னை கூவுவான் வந்து நின்றோம் யாரு மிக்குள்ள பிள்ளைகளும் கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாயிருந்திராய் பாடிப்பதை குன்றுமாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்த ஆவாவிந்தாராய்ந்தருளேலோரின்பவாய் கோதுகலமுடைய பாவா என்று சொல்லி இத்தகைய உண்மை நாங்கள் எங்களுடைய கோஷ்டியோடு அழைத்துச் சென்றால் எம்பெருமான் மிகவும் சந்தோஷப்படுவான். அவன் என்ன செய்வான், ஆவாவின்று ஆராய்ந்து அருளேலோரிம்பாவாய். ஆகையினாலே காலை வேளையே கிழக்கு விழுத்திருக்கிறது என்று சொல்லி எருமைகள் எல்லாம் சிறுநீர் மெய்வான் என்று சொல்லி அதை அற்புதமா சொல்லுகிறார். கிழக்கு விழுத்து விட்டது ஆனால் எருமைகள் எல்லாம் என்ன செய்கின்றன, சிறுவீடு சிற்றின்பம் போல அல்பத்துக்காக செல்லுகிறார்கள். உண்மையிலே என்ன செய்ய வேண்டும், காலை வேளையிலே எம்பெருமானுடைய கைங்கரத்திலே ஈடுபட வேண்டும். எனவே இங்க தாமச பிரகிருதிகளை எருமைகளாக சொல்வதாகவும் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்திலே உள்ளவர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அற்புதமான நம்மாழ்வர் வீடுமின் முற்றவும் வீடு செய்யும் உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே அடங்கல் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கல் அட்டென்று அடங்க உள்ளே என்றெல்லாம் நமக்கு வழிகாட்டினார். அப்படிப்பட்ட கோதுகோளமுடைய பாவாய் உன்னை கூவான் வந்து நின்றோம் என்று திருப்பாவையிலே
சாதாரண இலக்கியவாதிகளுக்கும் அசாதாரணமான ஆன்மீகவாதிகளுக்கும் எல்லோருக்கும் இடம் கொடுத்து அற்புதமான செய்திகளை திருப்பாவையானது நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. பாதகங்கள் தீர்க்கும், பரமநெறி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்து கோதை தமிழ் ஆகையினாலே அப்படிப்பட்ட அதிலே கூவார் என்பது அதனுடைய பொருள் தெரியாத தெரியாவிட்டால் கூட பரவாயில்லை. சொல்லுவது வாயினாலே அந்த பெயரை சொல்லுவதே பெரிய பரம லாபம் என்று சொல்லி ஒன்றும் தெரியாதவன் கங்கையிலே வழுக்கி விழுந்தால் கூட குளித்த புண்ணியம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படியாக உன்னை கூவான், மிக்குள்ள பிள்ளைகளும் உன்னை கூவான் என்று அடியாருடைய பெருமையை அற்புதமாக இங்கே ஆண்டாள் பிராட்டியார் காட்டுகிறார் என்று சொல்லி காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையினாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினும் துள்ளிட கண்களும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழவாய் தொலி சூவகுழாரண்யமே மங்களாதனபதிமராஜாரி புரோகமே சர்வைசபூமீராச்சாரியாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணதே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.